ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். இன்றைக்கி வந்து ஒரு மை மார்னிங் குக்கிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஒர்க்கிங் உமன்ஸ் மார்னிங் ரொட்டீன் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து என்ன மெனு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இன்றைக்கி கான்செப்ட் என்ன அப்படின்னா, காலம்பரை டிஃபனுக்குரியதும் மத்தியான சாப்பாட்டுக்குரியதையும் ஒரே மாதிரி ஒரே விஷயமாக நான் எடுத்திருக்கேன். அதாவது காலம்பரைக்கு வந்து சப்பாத்தியும் மல்டி வெஜ் குருமாவும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மல்டி வெஜ்க்கு நறுக்குறோம் இல்லையா இப்போ காய்கறிகள், அதே மத்தியானத்துக்கு வந்து சைட் டிஷ்ஷாக பொரியலாக வச்சுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரே டக்கு 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 டக்குனு நறுக்கி முடிச்சிட்டோம் அப்படின்னா காலம்பரை குருமாவுக்கும் ஆகிடும், மத்தியானம் பொரியலுக்கும் ஆகிடும். ஸோ காலம்பரைக்கு வந்து சப்பாத்தி மாவு பசைஞ்சு ஒரு பக்கம் வச்சுக்கலாம். மத்தியானத்துக்கு ஒயிட் ரைஸுக்கு அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். செலவு ரசம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது என்னென்னா கோயம்புத்தூரில் இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, மாறி மாறி இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் சளி பிடிக்கிறது, ஃபீவர் வருது, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இருக்குது. அதனால் செலவு ரசம் வச்சுக்கலாம் மத்தியானத்துக்கு. ஸோ செலவு ரசம் மல்டி வெஜ் பொரியல் தான் மத்தியானத்துக்கு. இது நீங்கள் காய்கறி நறுக்கிறதுக்கு மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் டைம் செலவழியும், மற்றபடி கடை கடை கடைக்கடனு எல்லாத்தையுமே முடிச்சிடலாம். மேக்ஸிமம் வந்து ஒரு 45 to 1 hour அந்த சமையலை நம்ம முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக பிளான் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் நான் சொல்ல வர டிப்ஸ் என்ன அப்படின்னா, காலம்பரைக்கும் மத்தியானத்துக்கும் ஒரே மாதிரி வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுவோம், இந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே நறுக்கி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், காய்கறி எல்லாத்தையுமே நறுக்கியாச்சு. ஒரு காமன் நேரம் ஆச்சு எனக்கு. கேரட்டு, பீன்ஸு, பச்சைப்பட்டாணி வந்து உதுத்து வச்சாச்சு. இது வந்து க்ரீன் கலர் குடமிளகா, ரெட் கலர் குடமிளகா, அந்த பக்கம் ஃபுல்லாக எல்லா இதையும் உதுத்துட்டேன். நல்லா அதாவது பெயின் பார்க்குற மாதிரி பார்த்து பார்த்து காலிஃப்ளவர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து அடுப்பில் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். காலிஃப்ளவர் வந்து நம்ம டைரெக்டாக கொதிக்கிற தண்ணி, இதில் வந்து மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டிருக்கேன். கொதிக்கிற தண்ணியில் டைரெக்டாக போட்டு அதை ஒரு 2-3 நிமிஷம் விட்டுடலாம். ஏன்னா நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணும்போது தான் போட்டுட்டு உடனே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்வேன் நான். பட் இன்றைக்கி வந்து நம்ம டைரெக்டாக அதில் வேக தான் வைக்க போகிறோம். அதனால் ஒரு 4-5 நிமிஷம் இருந்தால் கூட அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இங்கே வந்து குக்கரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பீன்ஸ், கேரட்டு, அந்த எல்லாத்தையுமே வந்து ஒரே ஒரு விசில், லைட்டாக ஒரு கை தண்ணி தெளித்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரே ஒரு கை வந்து தண்ணி ஒரு விசில் விட்டு ஹை ஃப்ளேமில் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு தான் அந்த குக்கர் ரெடியாக இருக்குது. எல்லா காயும் இப்போ அதில் போட்டுருவேன். இப்போ காலிஃப்ளவர் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ ரொம்ப கொதிக்கும் போது மட்டு மட்டுன்னு போட்டோன்னா கையில் அடிக்கும். அதனால் மெதுவாக இப்போ வந்து லைட்டாக சூடு இருக்கும்போது லைட்டாக போட்டு விட்ருவோம். ஸோ இன்னொரு என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டைரெக்டாக இதிலே இது வந்துடுது. ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக க்ரன்ச்சியாகவும் இருக்கும். காலிஃப்ளவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வெந்து அப்படியே தொய்வடையாமல் கொஞ்சம் வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ இங்கே வந்து சாப்பாட்டுக்கு ஒயிட் ரைஸுக்காக குக்கரில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி வச்சாச்சு. தண்ணி கொதிக்கும் போது அரிசியை வந்து வடிச்சிட்டு போட்டுடலாம், காய்கறியை வேக போட்டுடலாம், மாவு வந்து பிசைஞ்சு வச்சுருவோம். காய்கறி எல்லாமே ரெடியாக வெந்தாச்சு. ஸோ இது வந்து காலிஃப்ளவர், மேலே வந்து கேரட்டு, பீன்ஸ், அதெல்லாமே வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இன்னும் சாப்பாடு இன்னும் 2 நிமிஷம் இருக்குது. அது நம்ம சவுண்டை வந்து நான் அப்பயும் கன்சிடர் பண்ணுறது இல்லை. இப்போ நம்ம காலம்பரை கிரேவிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 2 teaspoon அளவுக்கு எண்ணெய் விட்டு அதில் கசூரி மேத்தி 1/4 teaspoon போட்டிருக்கேன். இப்போ ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம், இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாட்டு தக்காளியும் ஆப்பிள் தக்காளியும் கலந்து இதை நறுக்கியிருக்கேன். அதையும் போட்டு வதக்கி ஆற வச்சு அரைச்சிக்கலாம். அப்புறம் காய்கறி ஆட் பண்ணிக்கலாம், நம்ம இதெல்லாம் சேர்த்து மசாலா பொருள்லாம் சேர்த்து. ஸோ அடுத்து செலவு ரசத்துக்கு ரெடி பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பொரியல் இருக்கு இல்லையா மத்தியானத்துக்கு, அதுக்கும் வந்து நம்ம ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு 2-3 பல்லு பூண்டும் நறுக்கி ரெடியாக வச்சுக்கலாம். கிரேவிக்கு தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு இருக்கேன். ஒரு 2 நிமிஷத்தில் இதை ஆஃப் பண்ணி ஆரம்பிச்சிடலாம். இங்கே பொரியலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 teaspoon அளவுக்கு எண்ணெய் விட்டு அதில் சோம்பு 1/2 teaspoon போட்டிருக்கேன். பச்சை மிளகா பீன்ஸ் மாதிரி கட் பண்ணாமல் நல்லா நீளமாக கட் பண்ணால் தான் நமக்கு வித்தியாசம் தெரியும் பொரியலுக்கு. ஸோ அதனால் அதையும் கட் பண்ணியாச்சு. ஒரு பெரிய வெங்காயம், 4 பல்லு பூண்டு பொடியாக நறுக்கியிருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா காய்கறியை வந்து எவ்வளோ தேவையோ, நமக்கு வந்து கிரேவிக்கு எவ்வளோ தேவை, பொரியலுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த சைடு வந்து சாப்பாடை வந்து நினச்சி வச்சாச்சு, இன்னும் ப்ரெஷர் போகலை. இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா மாவு வந்து பிசைஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து கிரேவிக்கு அரைக்க ஆற வச்சுட்டு ரசத்துக்கு என்னென்னலாம் வறுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கிரேவிக்கு வந்து கொஞ்சோண்டு காய் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து ஒரு வேளை தான், அது போக நமக்கு அந்த தக்காளி வெங்காயம் அரைப்போம், அந்த குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும். ஒரு சின்ன ஒரு 4-5 பீஸ் பன்னீர் சேர்க்குற அளவுக்கு கொஞ்சம் பன்னீர் பாக்கி வச்சுருக்கேன். அதனால் அதையும் ஆட் பண்ணுவேன். பொரியலுக்கு தான் நான் மேக்ஸிமம் காய்கறி, இப்போ வந்து அதை ஒரு 1/4 பங்கு அப்படின்னு பிரிச்சிங்கன்னா அதில் 3/4 வந்து காய்கறிக்கும் 1/4 வந்து கிரேவிக்கும் எடுத்துருக்கேன்.
இப்போ அந்த பொரியலுக்கான எல்லாமே வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கியாச்சு. இப்போ இது கூட வந்து இது ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு வந்து சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ரொம்பலாம் நம்ம வேகணுங்கிறது இல்லை, நான் ஆல்ரெடி நம்ம வெந்து தான் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இது கூட எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி சாம்பார் பொடி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே கலந்துட்டு இறக்கி விட்டுருங்க. தோசைக்கல்லில் கொஞ்சம் பன்னீருக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் விட்டுருக்கேன். அதில் வந்து அப்படியே டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். சூப்பராக ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கிரேவிக்கு. ஸோ இப்போ கிரேவியில் வந்து நான் ஒன்றுமே பண்ணலை, அரைச்சதை வந்து இந்த வானொலியில் விட்டு காஷ்மீரி சில்லி பவுடரும் கொஞ்சம் பிரியாணி மசாலாவும் கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன், இப்போ தான் பற்ற வைக்கிறேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்து இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இந்த பொடிகளோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம டோஸ்ட் பண்ணுற பன்னீர் காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். நம்ம கிரேவி வந்து செம டேஸ்டியாக நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். அடுத்த செலவு ரசத்துக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதை நம்ம பற்ற வைக்கல, அது நம்ம தாளிக்கிற வாணலி தான் அது. அதில் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன், நம்ம வர மல்லி எடுத்திருக்கேன், தனியா ஒரே ஒரு சின்ன வரமிளகா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இது எல்லாத்தையும் லைட்டாக வந்து வறுத்து எடுத்துருவோம். 1/5 பூண்டு, 1/5 சின்ன வெங்காயம், 2 நாட்டு தக்காளி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கிரேவி வந்து தேவையான அளவுக்கு எல்லா காய்கறியெல்லாம் சேர்த்து எவ்வளவு தண்ணி வேணுமோ அதெல்லாம் சேர்த்தாச்சு. நான் வந்து டோஸ்ட் பண்ண பன்னீர் இருக்குது பாருங்கள், அதையும் இதில் ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியல, நான் பொண்ணு வந்து தனியாக இந்த மாதிரி கேட்பாள். ஸோ அதனால் பாதி எடுத்து வச்சுட்டு பாதி தான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் இது லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே ஒரு நிமிஷத்தில் வந்துடும், ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக காலம்பர சப்பாத்திக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி செலவு ரசத்துக்கு வறுக்க வேண்டியதை வறுத்துட்டேன். இப்போ நம்ம அரைக்கும் பொழுது நான் என்னென்ன அதில் ஆட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இடையில வந்து நம்ம சப்பாத்தியும் போட ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், 1/5 சின்ன வெங்காயம், 4-5 பல்லு பூண்டு, நல்ல பழுத்த நாட்டு தக்காளி 2, ஏன்னா இந்த புளிப்பு தான் நமக்கு, புளியே கொஞ்சம் கூட இந்த ரசத்துக்கு கிடையாது. ஸோ இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய பொருளை முதல்ல மிக்ஸி ஜாரில் போட்டு 1 ஓட்டு ஓட்டிட்டு அதை அரைப்பட்டதுக்கப்புறமா இந்த தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், டோட்டலாக எல்லாத்தையும் அரைச்சி செலவு ரசத்தை வந்து ரெடி பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட 200 ml 300 ml தண்ணி விட்டு தேவையான அளவுக்கு திக்னஸ்க்கு. நீங்கள் செய்யும்போது கூட இப்போ இந்த இது ரொம்ப திக்காக இருக்குது, தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன், அதில் உப்பு மஞ்சள் பொடி மட்டும் சேர்த்துருக்கேன், புளி கிடையாது, தக்காளி புளிப்பு மட்டும்தான். ஸோ எல்லா பொடிக்கிடி எல்லாம் சேர்த்து இப்போ இதை என்ன பண்ணிக்கலாம்னா, சிம்மில் வச்சு அப்படியே நுரக்கட்டுட்டோம். நுரக்கட்டினதுக்கப்புறமா நல்லெண்ணெயில் தாளிச்சிருவோம் அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து நான் சப்பாத்திக்கு கல்லெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சாச்சு. பொதுவாக வந்து நான் எப்போதுமே சப்பாத்திக்கு ஒரு தனி கல் வச்சுருப்பேன், தோசைக்கு வந்து ஒரு தனி கல் வச்சுருப்பேன். எப்போ வந்து என் வீட்டுக்கு குடி வந்த புதுசில் சப்பாத்தி கல் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். அதனால் என்ன பண்ணேன், ஆசிரத்துக்கு வந்து தோசைகள்லேயே போட்டேன். பட் ஒன்றும் பெருசாக அடுத்து தோசை பார்க்க பிரச்சனை வரும்னு நினச்சா அதெல்லாம் வரல. அதனால் இப்போ மாற்றி தான் செஞ்சுக்கிறது. ஸோ இப்போ பன்னீர் போட்டதுனால சப்பாத்திகல் தோசைகள் அப்படியே ரெடியாக இருக்குது, அதுலேயே சப்பாத்தியும் போட்டு எடுத்துடலாம். கொஞ்சம் ஃபஸ்ட்டு இருக்க 2-3 வந்து பசங்களுக்கு கொடுத்துடலாம், ஏன்னா வெண்ணெய் நெய் இருக்கிறதுனால. ஸோ இப்போ வந்து சப்பாத்தி இட ஆரம்பிச்சிடுறேன், ரசம் பாட்டுக்கு அப்படியே லைட்டாக நுர கட்ட ஆரம்பிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது காலம்பரை டிஃபன், அதாவது பிரேக்ஃபாஸ்ட் வித் மத்தியானம் லஞ்சு, இது வந்து நம்ம ஒன்றோட ஒன்று இன்டர்லிங்கான ஒரு மெனு தான் இன்றைக்கி. ஏன்னா நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி மெயின் சைட் டிஷ் ரெண்டுமே வந்து ஒரே வேலையாக நமக்கு முடிஞ்சிருக்கும். ஸோ காலம்பரைக்கான சூப்பராக சப்பாத்தி போட்டாச்சு, மல்டி வெஜ் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு, நிறைய காய்கறிகள் சேர்த்துருக்கோம், செலவு ரசம் அதுக்கு தாளிச்சிட்ட நல்லெண்ணெயில் வெறும் கடுகு பெருங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை அதில் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருந்தேன் நான் வந்து ரசத்தை நிறுத்தும் போதே. ஸோ இங்கே வந்து நமக்கு புழுங்கலரிசி சாப்பாடு மல்டி வெஜ் பொரியல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. பயங்கர ஹெல்த்தியானது இந்த சீசனுக்கு இந்த செலவு ரசம் வந்து கொஞ்சம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆல் டைம் ஃபேவரேட்டான நல்லா புதுசாக உரவத்தி வச்சுருக்கக்கூடிய கெட்டியான தயிர் இன்றைக்கி, இதுதான் நம்மளுடைய மெனு. ஸோ டக்குன்னு வேலைகள் எல்லாமே முடிஞ்சுது. பேசிக்கிட்டே நான் செய்கிறதுனால எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும், பட் எல்லாமே ரெடி ஆக்கிட்டு காய்கறியெல்லாம் நறுக்கி வச்சுட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த மேக்ஸிமம் வச்சாலே 1 ஹவரில் வந்து இந்த சமையலை முடிச்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.